பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹுவினால் அருளப்பட்ட மிகப்பெரிய நோக்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய மக்கள் தாங்கள் நினைத்ததை மார்க்கமாகவும், தங்களுடைய மனோ இச்சைகளை கொண்டாட்டங்களாகவும், தாங்கள் எப்படி விரும்பினார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்றார். நீங்கள் உங்களுடைய மன இச்சையின்படி வாழ்வீர்களானால் அது வாழ்க்கை அல்ல, உங்களுடைய மனம் போன போக்கிலே கொண்டாட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அது கொண்டாட்டங்கள் அல்ல, மாறாக இவைகளெல்லாம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எந்த முறையில் இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக அழகாக செய்து காட்டுவதற்காக வேண்டிதான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிலே அனுப்பி வைத்தான். எனவேதான் இந்த மார்க்கம் வேறு எது மாதிரியும் இல்லாமல் ஒரு புது மாதிரியான மார்க்கமாகவே இந்த உலகத்திலே வந்தது. இதனுடைய அடிப்படைகளை மிக தெள்ள தெளிவாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே யாரும் இவ்வளவு அதிகமாக சிந்தித்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்ளடக்கியதாக இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதிற்கு உள்ளே ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய உருவம் மிகவும் உயரமாக இருக்கிறார், வெள்ளாடை அணிந்திருக்கிறார், அவருடைய தலை மிகவும் அழகாக வாரி சீவப்பட்டிருக்கிறது, வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருகிறது, அது முணுமுணுப்பாக இருக்கிறது, தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை, வண்டின் ரீங்காரம் போன்றிருக்கிறது. வந்தவர் மதீனாவை சார்ந்தவர் அல்ல, அதற்கு பக்கத்திலே உள்ள வேற எந்த ஊரையும் வேற எந்த ஊரிலும் அவரை பார்த்ததாகவும் சஹாபாக்களுக்கு ஞாபகம் இல்லை. நிச்சயமாக வெளியூரில் இருந்து மிக நீண்ட பிரயாணத்தில் அவர் வந்திருக்க வேண்டுமானால் பிரயாணத்தினுடைய களைப்புகள் எதுவும் அவரிடத்தில் இல்லை. பிரயாணத்தில் வந்தவரை போன்று அவருடைய ஆடைகள் அழுக்கு படிந்ததாகவும் இல்லை, வெள்ளை வெள்ளையரன் இருக்கிறது, தலை பரட்டை தலையாகவும் இல்லை, தலையும் அழகாக வாரி சீவப்பட்டிருக்கின்றது. வந்தவர் நபி அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தார். அமர்ந்து நபி அவர்களோடு முட்டோடு முட்டு ஒன்றாக சேர்த்து உட்கார்ந்து கொண்டு நபி அவர்களினுடைய தொடையின் மீது கையை வைத்து, நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கின்றேன், எனக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஆரம்பத்தில் உமல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகின்றார்கள். முதலாவது அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் ஏற்றுக்கொள்வது, அடுத்ததாக தொழுவது, அடுத்து நோன்பு, அடுத்து ஜகாத், ஹஜ் என 5 கடமைகளையும் வரிசையாக சொல்லுகின்றார்கள். வந்தவர் அடுத்து கேட்கின்றார், உமல் ஈமான், ஈமான் என்றால் என்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குகளை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, அவன் கொடுத்த வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, சொர்க்கத்தை நம்புவது, நரகத்தை நம்புவது, மஹ்ஷர் என்று ஒரு நாள் இருக்கின்றது என்பதை நம்புவது, அனைத்திற்கும் மேலே இந்த உலகில் நடக்கின்ற அனைத்தும் விதியின்படிதான் நடக்கின்றது, அல்லாஹுதான் அந்த விதியை நிர்ணயித்தவன் என்பதை நம்புவது என்று இரண்டையும் பிரித்து அறிவிக்கின்றார். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் யார், மூமின் என்றால் யார். இவ்வளவு தெள்ள தெளிவாக நீங்கள் ஒரு மார்க்கத்தை பார்க்க முடியாது. ஒரு மனிதன் தன்னை இஸ்லாமிய என்று சொல்லிவிட்டால் அவன் மூமினாக ஆக முடியாது. இஸ்லாம் என்பது வெளிப்பு
பெயர் இஸ்லாம். ஒரு மனிதர் ஈமான் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய அகமியத்தான உள்ரங்கமான அமல்களுக்கு பெயர் ஈமான். எடுத்த எடுப்பிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த இரண்டிற்கு மத்தியிலே மிக அழகாக தெளிவுபட பிரித்து வைத்து பேசுகின்றார்கள். வந்தவர் ஜிப்ரீல், அவர் சென்று விடுகின்றார். சென்றதற்கு பிறகு நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், வந்தவர் யார் என்று தெரியுமா? தெரியாது யார் ரசூலல்லாஹ், அவர்தான் ஜிப்ரீல் என்றார்கள். இவ்வளவு அருமையான மார்க்கம். அந்த மார்க்கத்தில் ஒவ்வொன்றும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை மீறி யாராவது செய்தால் அவர்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மார்க்கத்தினுடைய வட்டத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். எனவேதான் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களும் தனித்துவம் மிக்கதாக இருக்கும், யாரையும் ஒத்திருக்காது. இந்த மார்க்கத்திலே என்ன உடை அணிய வேண்டும், எப்படி தலைவார வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்தான் முஃமின், அவன்தான் உண்மையிலேயே ஈமான் உள்ளவன். வேறு யாரை போன்றும் நாம் வாழ்ந்து விட முடியாது. நாம் வாழ்வது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றுதான் வாழும். அது 1500 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல கோடி ஆண்டுகள் சென்றாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்னுதாரணம். அவர்கள் சொல்லி சென்றதுதான் மார்க்கம். இந்த உலகம், இந்த உலகத்திலே கலாச்சாரங்கள் பல இருக்கலாம், இந்த உலகத்திலே பண்பாடுகள் பல இருக்கலாம், இந்த உலகத்தில் கொண்டாட்டங்கள் பல இருக்கலாம், கால ஓட்டத்தில் இவைகள் மாறுபடவும் செய்யலாம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரமோ, இஸ்லாமிய பண்பாடோ, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோ, ஈமானிய தத்துவங்களோ ஒரு காலம் மாற. மிக பெரும் அறிவியலாளர்கள் அல்பீரூனி, இமாம் அல் ஹைதம், இமாம் ஜமக்ஷரி, ஃபக்ருத்தீன் ராசி, பெரும் பெரும் மருத்துவர்கள், மிக பெரும் அறிவியலாளர்கள், எத்தனை பெரிய அறிவியலினுடைய உச்சக்கட்டத்தில் அவர்கள் சென்றிருந்தாலும் கூட, ஸ்பெயினுடைய எத்தனையோ விஞ்ஞானிகள், அவர்கள் அணிந்திருந்த உடைகள் இஸ்லாத்தை பறைசாற்றும். அவர்களுடைய தோற்றம் அல்லாஹ்வை நினைவூட்டும். நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் தான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈமானிய உணர்வு என்பதும் இஸ்லாமிய விழுமியங்கள் என்பதும் தனியானவை, தனித்துவமானவை, எல்லாவற்றிலும் தனித்துவத்தை சொல்லக்கூடியவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே இதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள், அவர்களை போன்று நீங்கள் பின்பற்றி நடக்காதீர்கள். ஆனால் நமக்கு அந்த சூட்டு போட்டு தான் அழகா தெரியுது, நமக்கு அந்த டையும் சாக்ஸும் தான் அழகா தெரியுது, நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் பார்ப்பதற்கு மிடுக்காக தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலியுறுத்தலும் அவர்களுடைய அறிவுறுத்தலும் என்னவென்றால், பிறருடைய கலாச்சாரத்தை போன்று உங்களுடைய கலாச்சாரம் இருக்கக்கூடாது, உங்களுடைய கலாச்சாரம் தனித்துவமிக்கதாக இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று சில கொண்டாட்டங்கள் இருக்கின்றன, நமக்கென்று முறைகள் இருக்கின்றன. அவைகளை பின்பற்றக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிம். வெளிப்படையில் அல்ல, அவன் ஒரு முஃமினாக இருக்க வேண்டும். எனவேதான் முனாஃபிக்குகளை முஃமின்களுடைய பட்டியலில் இஸ்லாம் எடுக்கவில்லை. சில முனாஃபிக்குகள் நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக நபி அவர்களிடத்திலே வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், அவர்கள் வேண்டுமானால் இஸ்லாமாகி இருக்கின்றோம் என்று சொல்லட்டும், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் வரவில்லை, அவர்கள் முஃமின்கள் அல்ல. நாம் ஒரு தடவை நம்மை உரசி பார்த்தால் கூட நாமும் முஸ்லிம்கள் மட்டும்தான், முஃமின்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே மற்றவர்களுடைய கலாச்சாரங்கள் ஆழப்பதிகிறது, மாற்றார்களுடைய கொண்டாட்டங்களின் மீது ஈர்ப்பு வருகிறது. அதே சமயம்
அண்டை அயலாருடன் உறவு கொள்வதிலோ நட்பு கொள்வதிலோ இணங்கி செல்வதிலோ அதில் கொஞ்சமும் கூட நாம் மிச்சம் வைக்க கூடாது. நன்றாக அவர்களுடன் உறவு கொள்ளலாம், நன்றாக நட்பு கொள்ளலாம், அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய முறைமை, அதில் தவறு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியிலோ அல்லது வெளியிலோ எங்கோ உட்கார்ந்திருக்கும் பொழுது சரியான பசி, ஏறத்தாழ சஹாபாக்கள் 130 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். சலாசூனியா என்பது ஹதீஸிலே வருகிறது. 130 பேர் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், நல்ல பசி. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற பொருள்களை கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். தங்களிடத்தில் இருந்த மாவை ஒருவர் கொட்டுகின்றார், ஒருவர் பேரித்தம்பளத்தை கொட்டுகின்றார், ஒருவர் திராட்சையை கொடுக்கின்றார், ஒருவர் நெய்யை கொடுக்கின்றார். இப்படியே ஒரு உணவு குவியல் அந்த இடத்தில் வருகிறது. அந்த நேரத்தில் ஒருவர், ஒரு உயர்ந்த உருவம் கொண்டவர் ஆட்டை ஓட்டிக்கொண்டு வருகின்றார். நபி அவர்கள் அவரை அழைக்கின்றார். அவர் ஒரு முஸ்லிம், இணை வைக்கக்கூடியவர். அவர் ஆடு வைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஆடு கொடுப்பியா எனக்கு என்று கேட்கின்றார்கள். ஆம் கொடுக்கின்றேன். எவ்வளவு விலை? இவ்வளவு விலை. காசை கொடுக்கின்றார்கள். அந்த ஆட்டை விலைக்கு வாங்கி ஆட்டையும் அறுத்து அதோடு கலக்கின்றார்கள். இது மதீனாவில் நடந்த நிகழ்வு. இஸ்லாமிய ஆட்சி மதீனாவிலே வந்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வு. மிகப்பெரிய அற்புதமான உணவு சமைக்கப்படுகிறது. ஆட்டிறைச்சியோடு நல்ல உணவு சஹாபாக்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரும் பங்கு கொடுக்கின்றார்கள். ஒரு பெரும் பங்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார்கள். சிலர் தானும் சாப்பிடுகின்றார்கள், இன்னும் வேண்டும் என்று பிறகு சாப்பிடுவதற்காக வேண்டியும் எடுத்து வைத்துக் கொள்கின்றார்கள். 130 பேர் நிரம்ப எடுத்துக் கொண்டார்கள். பிறகும் பார்த்தால் இன்னும் 2 பெரும் சகன் மீதி இருக்கின்றது. பிறகு அதை நாங்கள் பயணத்திலே ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டோம் என்பதாக சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். இங்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அந்த முஸ்லிக்கிடமிருந்து நபி அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், ஆட்டை வாங்கினார்கள், நல்ல முறையில் அவர்களுடன் நடந்து கொண்டார்கள். அதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், எந்த நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பிற சமூகத்தாருடன் இணங்கி வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். ஆனால் கலாச்சார பண்பாடுகளிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நூலிலே வித்தியாசம்தான். அவர்களோடு இணங்கி வாழ்வதற்கும் அவர்களுடைய கலாச்சாரத்தையே நாம் பின்பற்றுவதற்கும் மத்தியிலே ஒரு நூலிலே வேறுபாடு. உதாரணமாக இப்பொழுது வருகின்ற ஹாப்பி நியூ இயர், இது ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லுவார்கள். இது யாருடைய கலாச்சாரம்? இது பிரிட்டிஷாருடைய கலாச்சாரம். யாருக்காக வேண்டி இவர்கள் புத்தாண்டு கொண்டாடுகின்றார்கள்? இயேசு பிரான் இன்று பிறந்தார் என்று நினைத்து அவர்கள் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். இயேசு பிரான் பிறந்ததற்கு பின்னால் உள்ள வருடங்களிலே ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு புத்தாண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொரு கொண்டாட்டம் சில பேரை நம்ம பார்க்கிறோம். இப்ப மீடியாக்கள் வருது, சில நாடுகளில் தக்காளி வீசி அடித்து கொண்டாட்டம் கொண்டாடுறோம். தக்காளி போற வரவ மேலாம் தக்காளி அடிக்கிறது, உடம்பு பூரா தக்காளியா இருக்கு, போற வரவெல்லாம் வலிக்கு உழுறாங்க. சிலர் கொண்டாடுகின்றார்கள் வண்ண பொடிகளை பிறர் மீது தூவி, அவன் கண்டுக்காது மூக்கெல்லாம் எரிச்சலை உண்டாக்கி அதுக்கு ஹோலின்னு ஒரு பேரை வச்சு அது கொண்டாட்டம். சில இடங்களில் பார்க்கின்ற வான வேடிக்கைகளை விட்டு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொண்டாட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அறியாமை காலங்களிலே கொண்டாடி கொண்டிருந்த அந்த பண்டிகைகளை எல்லாம் விட்டு ஈதுடைய 2 கொண்டாட்டங்கள் மட்டும்தான், பெருநாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு திருநாட்கள். இதை தவிர வேற எந்த கொண்டாட்டங்களும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டதில்லை என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது என்ன? நம்முடைய உள்ளத்திலும் ஹாப்பி நியூ இயர், இப்ப நம்ம ஜும்மால தான் உட்கார்ந்து இருக்கிறோம்,
ஆனால் நேத்து பார்த்த டிவியினுடைய தொடர்கள் போட்ட விளம்பரம், இன்று காலையில் பார்த்த விளம்பரங்கள் எல்லாம் மனசுல என்ன கொண்டாட்டத்தை கொண்டாட வைக்கின்றது என்றால், ஒன்னாம் தேதி என்ன பட்டிமன்றம் போடுறான், ஒன்னாம் தேதி என்ன சினிமா, ஒன்னாம் தேதிக்கு எங்க கொண்டாட்டம். இதை விட ஒரு பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் ஜனவரி ஒன்னாம் தேதி சுபுகில எல்லா பள்ளிவாசல்களும் நிறைஞ்சு தள்ளு. ஜனவரி ஒன்னாம் தேதி தொழுதுட்டோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ், அந்த வருஷம் பூரா தொழுது மாதிரி, அந்த வருஷம் பூரா அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கும். ஒன்னாம் தேதி செய்யப்படக்கூடிய அமல்கள் அந்த வருஷம் பூரா இருக்கும் அப்படின்னா, ஒன்னாம் தேதி என்ன செய்யப்படுகிறது, கொஞ்சம் ஈஸியா ரோட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரிசோர்ட்டும் புக் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா ஹோட்டல்களும் நிறைஞ்சு வழியுது, எல்லா இடங்களிலும் ஆடல் பாடல் கொண்டாட்டம், மதுவிலும் மாதுவிலும் திளைத்து கிடக்கின்றார்கள். எல்லா விதமான ஹராமான செயல்களும் வெட்க வேண்டி நடைபெறுவதற்காக வேண்டி லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட நாள் அந்த ஒன்னாம் தேதி. அப்போ வருஷம் பூரா சபிக்கப்பட்ட நாளாக மாறி இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பார்வையில். அவர்கள் அப்படி என்றால் முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை இப்படி வளைத்துக் கொள்கின்றார்கள். சரி, நம்ம போய் தொழுதுருவோம். வியாபாரிகள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொழுவாங்க. இந்த மூட நம்பிக்கை இன்னும் இருக்குது. ஏப்ரல் ஒன்னாம் தேதி புதுக்கணக்கு போடுறதுக்காக வேண்டி இப்ப அதை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. புதுக்கணக்கு போடுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுவது எதற்கு, இந்த வருஷம் பூரா லாபகரமா இருக்கணும். அதனால ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொழுகிறது, பொதுமக்கள் ஜனவரி ஒன்னாம் தேதி தொழுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மற்றவர்களினுடைய கொண்டாட்டங்களை அவர்களுடைய கோயில்களிலோ தேவாலயங்களிலோ கொண்டாட்டங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் மீது அல்லாஹுவினுடைய சாபம் இறங்குகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய புத்தாண்டும் கொண்டாடப்படுவதற்குரிய ஆண்டு கிடையாது. என்ன கணக்கு போடுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே எவ்வளவு மது விற்பனை அதிகமாக இருக்கிறது என்ன தெரியுது, புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே குடித்து விட்டு கும்மாளம் அடிக்கின்றார்கள். பல பெண்களினுடைய கற்பு சூறையாடக்கூடியது, வலிந்து அல்ல அவர்களை இணங்கி பல ஆண்கள் தங்களுடைய கற்பை விலைக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹினுடைய அதாவது இறங்க வேண்டும் என்றால் ஜனவரி ஒன்னாம் தேதி ரொம்ப தோதுவான நாள். அந்த அளவுக்கு அதுவும் எங்க இறங்கணும்னா கடற்கரை ஓரமா இறங்குறதுக்கு எல்லா வழிவகைகளையும் மனித குலம் செய்து வைத்திருக்கின்றது. பிரிட்டிஷ்கார நம்மளை விட்டுட்டு போயிட்டா கூட அவனுடைய கொண்டாட்டங்களும் அவனுடைய கலாச்சாரமும் நம்மில இன்னும் பிண்டி பிணைந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். முஸ்லிம்களாகிய நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா, பிற சமுதாயத்தை அடிக்கி அடி பின்பற்றுவீர்கள். அடிக்கி அடி பின்பற்றுவீர்கள். அவர்கள் எப்படி போனார்களோ அதே மாதிரி போவீங்க. ஈயடிச்சாங்க அவர்கள் ஒரு உடும்பு பொந்திற்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லாம் நாங்கள் யாரை பின்பற்றுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சடஞ்சு போய் சொன்னாங்க, வேற யாரை பத்தி சொல்றேன், அவங்களதான் பின்பற்றுவீங்க, நீங்க யாரும் கும்பாபிஷேகத்துக்கு போக மாட்டீங்க, நீங்க யாரும் பழனி கோயிலுக்கு போய் வேர்க்கம்பு குத்த மாட்டீங்க, நீங்க யாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட மாட்டீங்க, ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்வீர்கள். இளைஞர்கள் தேவாலயங்களில் நடைபெறக்கூடிய திருப்பலி பூஜையிலும் அவர்களுடைய கொண்டாட்டங்களிலும் ரோட்டோரத்திலே நின்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எதை பார்க்கிறாங்கன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. இதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் உட்பட்டதல்ல. இன்னும் முஸ்லிம்களிடத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீங்கு என்னவென்றால், செய்திகள் தெரிகிறது முஸ்லிம் வாலிபர்கள் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே கலந்துவிட்டு அன்றைய தினம் மது குடிக்கின்றார்கள்.
இந்த தீமையை அன்றைக்கு தொடங்குவது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கிறது. இஸ்லாம் மிகவும் விருத்த தீமை, பாவங்களுக்கெல்லாம் தாய் என்று சொன்ன தீமை. ஒருவன் குடிக்க பழகிவிட்டான் என்றால் அவனுடைய தாயுடன் கூட உணர்வு கொள்வதற்கு அவன் தயங்குவதில்லை. ஒரு சமூகம் இதனாலேயே கேடுகட்டு போய் கிடக்கின்றது. இவ்வளவு அருமையான மார்க்கம் கொடுக்கப்பட்ட சமூகம் இளைஞர்களை தவறான வழியில் செலுத்துவதற்கு முற்படுகின்றது என்றால் அந்த பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும், அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி நாம் என்ன செய்ய போகின்றோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கப் போகின்றோம்? லீவு, தொடர்ந்து லீவு. இப்ப நிறைய பேர் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தினத்திலே நாம் எதை எதையெல்லாம் புக் பண்றது, 1ஆம் தேதி என்ன நடக்குது, காலையில எந்திரிச்ச உடனே டிவியை போட்டு நல்லா உட்கார்ந்து குடும்பத்தோட ஹாஜியார், ஹாஜியாருடைய மனைவி, ஹாஜியாருடைய பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, மச்சினிச்சி, அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ரொம்ப கவனமா அந்த எல்லா வேலையும் சீக்கிரம் சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு முன்னால வந்து உட்காருவாங்க. எதுக்கு? இந்த வருஷத்துல சிறந்த நடிகையினுடைய பேட்டி கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி பாத்தியா, 2019 பிறந்த அன்னைக்கு நீ அந்த பேட்டியை பாத்தியா இல்லையா? அவங்க வந்து உட்காரக்கூடிய அந்த லட்சணம் இருக்குது பாருங்க, முழு புர்காவோட எந்த அங்கமும் தெரியாம அவங்க வந்து உட்கார்றதுதான் ஹஜ். 10 ஹஜ் செஞ்சவரும் பார்ப்பாரு. முதல் நாள் பெருநாள் தொழுகை முடிஞ்சது, இதுதான் பெருநாள் தொழுகை. அது முடிஞ்ச உடனே அடுத்தது தயாரா சாப்பிட்டு முடிச்சிட்டு எந்த தியேட்டர்ல புக் பண்ணி இருக்கிறோமோ அந்த தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். 2ஆம் கிழமை முடிஞ்சது. அடுத்தது 3ஆம் கிழமை குடும்பத்தோட பீச்சுக்கு போறேன். ஹஜ் இறுதி கிழமை முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி வந்து படுக்க வேண்டும். 1ஆம் தேதியினுடைய அமல்கள்லாம் நல்ல சார்ட் போட்டு முடிச்சாச்சு. இதை நான் சொல்றேனோ இல்லையோ, ஒவ்வொரு டிவியும் உங்களிடத்திலே உங்களுடைய வரவேற்பறைக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி, 1ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி, உடனே பாருங்க, நீங்கள் உங்களை மீசில் இருக்க வைக்கும். பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. பத்திரிகைகளும் ஊடகங்களையும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்கு, எந்த நடிகைக்கு பிள்ளை பிறக்குது, எந்த நடிகை கர்ப்பமா இருக்கிறா, தடுக்கி எந்த நடிகை உளுந்தா, இளநீ எங்க குடிச்சா, இதுதான் சொல்லிட்டு இருக்கான். இதற்கு எல்லாவற்றிற்கும் மேல் இருக்கக்கூடிய தீங்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் குளிதோண்டி புதைத்து விட்டு பாவங்களை வாங்கி கட்டிக் கொள்கின்றோம். மது மாது போன்ற தீங்குகளிலே இளைய சமுதாயத்தை நாம் வலிந்து திணிக்கின்றோம். புத்தாண்டுக்கு கூட வருடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூட இஸ்லாம் தனித்துவமாக வெளியே வந்துருச்சு. ஒரு சஹாபியோட ஒரு சின்ன பிரச்சனை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் அவர் கடனை திருப்பி கொடுக்கணும். ஷாபானுடைய மாதத்தில் அவர் வாங்கி இருந்தார், ஷாபானுடைய மாதத்தில் நான் திருப்பி தருவேன்னு சொல்லி இருந்தார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அந்த பஞ்சாயத்து வருது, வழக்கிலே கலீஃபா கேட்கின்றார்கள், எந்த வருடம் நீ வாங்கினாய், எந்த வருடத்தை சொல்றது, போன வருடம்னா அது எப்போ, அதுக்கு போன வருடம்னா எப்போ, வருடத்தை எப்படி கணக்கிடுவது என்பதிலே அங்க கொஞ்சம் பிரச்சனை குழப்பங்கள் வருகிறது. உடனே சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று கூட்டுகின்றார்கள், நாம் எதை முதல் வருடமாக கணக்கிடுவது என்பதை நீங்கள் முடிவு செய்து சொல்லுங்கள். ஒரு சில பேர் சொல்றாங்க ரோமாபுரியினுடைய கணக்கை நாம் எடுத்துக் கொள்ளலாம், ஒரு சில பேர் வேறு கணக்குகளை எடுத்துக் கொள்ளலாம், ஒரு சில பேர் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளினுடைய கணக்கை எடுத்து அதிலிருந்து நாம் வருடத்தை கணக்கிடலாம், ஒரு சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்தை எடுத்து அதிலிருந்து நாம் கணக்கிடலாம். கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் அல்லவா, அதிலிருந்து நாம் வருடத்தை கணக்கிடலாம். அதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி ஆண்டு என்பதாகவே கணக்கிடப்படுகிறது. நிறைய பேருக்கு ஹிஜ்ரி இப்ப டக்குன்னு யாராவது ஒரு 4 பேரை எழுப்பி ஹிஜ்ரி என்ன வருஷங்கன்னு கேட்டா தெரியாது, ஏன்னா நமக்கு அந்த கணக்கே கிடையாது. இது என்ன அரபு மாசம் கேட்டா கூட தெரியாது,
நாம் தனியாக மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தனியாக ஹிஜ்ரி வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். யாரிடத்திலும் இல்லாத எல்லா தனித்துவங்களும் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் எதற்கு இன்னொரு மார்க்கத்தையும் இன்னொரு மார்க்கத்தினரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை நினைத்து பாருங்கள். அதிலும் கேடுகட்ட கலாச்சாரம், எல்லா சீரழிவுகளுக்கும் உட்பட்ட கலாச்சாரம். அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னதன் காரணமாக சஹாபாக்கள் முடாக்குடியர்களாக இருந்தவர்கள் கூட தெருவிலே மதுவை தூக்கி வீசினார்களே, அந்த சமுதாயத்தினுடைய சொந்தக்காரர்கள், அந்த நாளிலே மதுவை தொடுவதென்பது எவ்வளவு ஹராமான, அல்லாஹ்விற்கு மிகவும் கோபம் ஊட்டக்கூடிய செய்தி. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் பிற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாரோ அவர் ஹராமான ஒரு செயலை செய்கின்றார். அதை நம்ம ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிடாட்டாலும் சரி, குஃப்ர் அல்ல, ஆனால் அவர் ஒரு ஹராமான செயலை செய்கின்றார். அரபு மார்க்க அறிஞர்களினுடைய ஃபத்வா இதுதான். ஆனால் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய பல்வேறு நாடினுடைய மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அன்றைய தினத்திலே பிற மதத்தவர்களிடத்திலே, பிற மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடத்திலே நாம் ஒரு சுகம், அவர்களிடத்திலே நலம் விசாரித்துக் கொள்ளலாம். என்னங்க நல்லபடியா கொண்டாடுனீங்களா, உங்களுடைய பண்டிகை காலமாச்சு இன்னைக்கு அப்படிங்கறத விசாரிச்சுக்கலாம். இவனும் கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், ஒரு குஃப்ருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுகின்றீர்கள், ஒரு பிதாத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுகின்றீர்கள், எனவே அது ஹராமுடைய அந்த சிலை இவனு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வைக்கின்றார்கள். நாமும் கவனித்து செய்ய வேண்டிய விஷயம் இது. ஆனா இப்படி சொன்னதுனால உடனடியாக நம்ம மேல நிறைய பேர் பாஞ்சிருவாங்க, அப்படி எல்லாம் சொல்றத எப்படி நீங்க ஹராம்னு சொல்லலாம், என்ன செய்யறது, மார்க்க அறிஞர்கள் அதை இவ்வாறு சொல்லுகின்றார்கள். இல்ல, நமக்கு அந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்துல நலம் விசாரிக்க வேண்டும் என்றால் வாழ்த்துக்களை சொல்லாமல் நலம் மட்டும் விசாரித்துக் கொள்ளலாம், நலம் விசாரிக்கலாம், அதுல தவறு கிடையாது. அவர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி போவது, அவர்களுடைய கேளிக்கைகளிலே நாமும் கலந்து கொள்வது, அது முடிஞ்சு 2ஆம் தேதி பாருங்க, இன்றைக்கு இந்த புத்தாண்டில் மது விற்பனை இவ்வளவு போன ஆண்டை விட இத்தனை கோடி அதிகமாக இருந்ததுன்னு வரும். நான் பொய்க்கு சொல்லவில்லை, என்னுடைய கண்ணால் நான் பார்த்திருக்கின்றேன். இஸ்லாமிய இளைஞர்கள் டாஸ்மார்க்ல நிக்கிறது, இதை நான் உங்களுக்கு பொய் செய்தியாலாம் சொல்லல, ஒரு நாள் தான், அன்னைக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு. அல்லாஹ் எவைகளை ஹராமாக்கினானோ அதை ஹலாலாக்குவதற்கோ அதில் இணங்கி போவதற்கோ இந்த மார்க்கம் எப்போதுமே அனுமதிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் பெற்றோர். நம்முடைய தலைக்கு மேல் வளர்ந்த இளைஞர்களாக இருந்தாலும் கூட அன்றைய தின இரவிலே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வையுங்கள். இல்லை என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் நரகத்தினுடைய தீ மனிதர்களுடைய உடலால் தான் எரிக்கப்படும். எனவே இது முக்கியமான செய்தி. இந்த செய்தியிலிருந்து இந்த சமுதாயம் வாங்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரணத்தை முன்னிட்டும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறி என்னுடைய மகன் என்னுடைய மகள் நடப்பதற்கு நான் இடம் தர மாட்டேன், அவர்களை அந்த இரவிலே நான் பாதுகாத்து வைப்பேன். இந்த உறுதியை இந்த ஜும்மாவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மவர்களையும் நம்முடைய குடும்பத்தையும் கலாச்சார சீரழிவில் இருந்தும் அவனுக்கு மாற்றமான சிந்தனைகளில் இருந்தும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.